Hi friends, இன்னைக்கு நம்ம chicken biryani எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients வந்து 3 தக்காளி, அதுக்கு அப்புறம் chicken-ஐ வந்து மஞ்சள் உப்பு, மிளகாய் தூள், தயிர், அதுக்கு அப்புறம் 2 tablespoon இஞ்சி பூண்டு paste இதெல்லாம் போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன். Next ஒரு கொத்து புதினா, ஒரு கை கொத்தமல்லி, spices, அதுக்கு அப்புறம் வெங்காயம் 3 சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், நெய் தேவையான அளவு, அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு paste, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. Next பாத்தீங்கனா மிளகாய் தூள் வந்து 3 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அளவு வந்து 3 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணீர் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேரல் வந்து அதில் வச்சுக்கலாம். டப்ரா வச்சுக்கிறேன். அந்த டப்ராவில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீ பார்த்தீங்கன்னா கீ வந்து 2.5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டு அனாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இது நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன் அதையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில்லி பவுடர் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணியோட கலரே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. சில்லி பவுடர் போடணுன்னு தீஞ்சிரும். ஸோ அதனால் வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து புதினா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாமே ரெண்டுமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதி மட்டும் தான் இப்போ போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதோட ரா ஸ்மெல் எல்லாம் வந்து போகணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. மீன்வைல் வந்து நான் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வந்து தயிரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் நல்லா வரும். ஸோ ரைஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் லெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கலரு கலருங்க. நல்லா கலருன பிறகு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன். அந்த பீசஸ்லாம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு வந்து ஊறியிருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அந்த மசாலாவோட கலந்து விடுங்க. இது நல்லா கலந்த பிறகு இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். ஸோ மீன்வைல் எங்கள் டிப்ஸியை பாருங்கள். டிப்ஸிக்கு நான்வெஜ்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு, ஒரு பெட்டு, ஆனால் பெட்டுன்னு சொல்ல மாட்டா அவள் பொண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வந்துடுச்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அளந்து வச்ச தண்ணி கிளாஸில் வந்து நல்லா வந்து தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி அந்த அளவு தான் நம்ம வந்து ஊற்றணும். ஸோ இப்போ நான் 3 கப் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அப்போனா வந்து நான் வந்து ஒரு 5 கப்பு வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ 4.5 கப்பு ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வந்து சிக்கனாக சம் ஜூஸி இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 4.5 கப்பு வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஊற்றின பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் எல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நல்லா ஒரு கலரு கலருங்க. அந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சான்னு பாருங்கள். சிக்கனும் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்த பிறகு
இப்போ நம்ம கலைய வச்சிருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஊற வச்சும் ஆட் பண்ணலாம், இல்லையா ஆஃப் பாயில்டாகவும் நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் வாட்டரோட லெவல் வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலரி விடுங்க. ஸோ இது ஒரு முக்கால் பாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த டப்ரா வந்து வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் வந்து அதை சுற்றி வந்து நான் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு நல்லா மூடிடுங்க. அதுக்கு மேலே எதிர் சுடுத்தண்ணி இல்லைனா வந்து நம்ம எதனா கல் எதனா வச்சுருந்தோம்னா அதையும் இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து சிம்மில் ரொம்ப சிம் வேணால் கொஞ்சம் ஒரு மீடியம் சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா வந்து அது வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நல்லா ஃபுல் சிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் கலர் வேணுன்னா கூட நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஃபுட் கலர் எதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, எனக்கு இந்த கலரே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். ஸோ நல்லா ஜூஸியாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.